வெல்கம் டு எம்க்யூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ராபர்ட் க்ரீன் எழுதின 16 லாஸ் ஆஃப் சைக்காலஜிக்கல் பவர் பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு 6 லாஸ் பார்க்க போகிறோம். அடுத்த அப்கமிங் வீடியோஸில் ரிமைனிங் லாஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லா என்ன அப்படின்னா, ஸ்டாண்ட் அபோவ். பொதுவாகவே டோன்ட் பி அட் த ஷேடோ ஆஃப் குரூப் அப்படின்றாங்க ஆத்தர். அதாவது குரூப்பில் ஒரு நீங்கள் ஒர்க் பிளேஸ் என்விரான்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு குரூப்பில் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு குரூப்புக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு ஷேடோவாக இருக்கீங்க. அதாவது வெளிப்படுத்த முடியாமல் ஒருத்தருக்கு திறமை இருக்கும், ஆனால் அந்த திறமையை அவங்க வெளிப்படுத்தவே மாட்டாங்க. அப்படியே அது வெளிப்படுத்தினாலுமே அது பெரிய அளவுக்கு தெரியாது. பிகாஸ் அந்த உங்களோட வெற்றி ஒரு டீமோட வெற்றியாக தான் இருக்குமோ தவிர உங்களை தனிமையாக ரெகக்னைஸ் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஆத்தர் சொல்ல வர இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, ஸ்டாண்ட் அபோவ் அப்படின்றதான். அதாவது உங்களால் ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு விஷயம் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் அதுக்காக கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்றாங்க. அந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு நீங்கள் எந்த ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் அதோடய அவுட்புட் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு குரூப்பில் உங்களோட ஒர்க்கை வந்து நீங்கள் தனியாக காட்டி உங்களோட ஹார்ட் ஒர்க்கை நீங்கள் போட்டு அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டுமே நீங்கள் வந்து அந்த இடத்துல ஒரு ரெகக்னைஸ்டு பர்சனாக வந்து ரெகக்னைஸ் ஆவீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் டேக்அப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றதான், வர்ற எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியுமே நீங்கள் தான் கிராப் பண்ணி அதை எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றாங்க. ரெண்டாவது விஷயம், ஹைட் யுவர் இன்டென்ஷன். பொதுவாகவே உங்களோட இன்டென்ஷனை நீங்கள் யார்கிட்டையுமே வெளியில் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதாவது உங்களோட ட்ரூ இன்டென்ஷன், நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணணும் இல்லை ஒரு விஷயத்த கேட்கணும் இல்லை ஒரு விஷயத்த பெறணும் அப்படின்னு நினைக்கும்போது உங்களோட இன்டென்ஷனை நீங்கள் யார்கிட்டையுமே எப்பயுமே வெளிப்படுத்தவே கூடாது எக்ஸ்பிளிசிட்டாக அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் மேலோட்டமாக நீங்கள் அந்த விஷயத்த சொல்லலாம், பட் அட் த சேம் டைம் நீங்கள் அதை வந்து என்டையராக எனக்கு எல்லா விஷயத்தையுமே நீங்கள் அதோட ட்ரூ இன்டென்ஷன் நீங்கள் வெளியில் சொல்கிறதுனால நிறைய விஷயம் வந்து உங்களுக்கு வேணுங்கிற விஷயத்தையே நீங்கள் பெற முடியாது அப்படின்றாங்க. இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் பர்சன் கிட்ட நீங்கள் போய் பேசுகிறீங்க அப்படின்னா அந்த பர்சன் என்ன நினைப்பார் அப்படின்றத நீங்கள் ஈஸியாக கிராப் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு கார் ஷாப் போகிறேன், அந்த காரை நான் வந்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு அந்த கார் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்கிட்ட போயிட்டு எனக்கு இந்த கார் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம்னா சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஆட்டோமேட்டிக்காக அதோடய ப்ரைஸை அதிகப்படுத்ததாக பார்ப்பார். இதே நீங்கள் அந்த காரை வந்து ஜஸ்ட் ஃபைன் ஓகே அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா அந்த காரோட ப்ரைஸ் குறையவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் இந்த விஷயத்தில் நீங்கள் இன்டென்ஷனலாக உங்களோட இன்டென்ஷனை எக்ஸ்பிளிசிட்டாக வெளிப்படுத்தவே கூடாது அப்படின்றது தான் ஆத்தர் சொல்கிறாரு. மூணாவது விஷயம், ஆக்ஷன் ஓவர் ஆர்குமெண்ட்ஸ். ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பொதுவாகவே நீங்கள் இது கண்டிப்பாக அனுபவிச்சிருப்பீங்க. உங்களை சுற்றி இருக்க பர்சன் உங்களை ஆர்கியூ பண்ணியிருக்கலாம், இல்லை நீங்கள் யார்கிட்டையாவது ஆர்கியூ பண்ணியிருக்கலாம். பட் இதோட ஓவரால் அவுட்புட் ஒரு சக்ஸஸ் உங்களுக்கு கிடச்சிருந்தாலும் அது ஒரு உண்மையான சக்ஸஸே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ ப்ராவர்ப்க்கு ஏற்ற மாதிரி தான், ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் தன் வேர்ட்ஸ் அப்படின்றது தான். ஸோ உங்களோட செயல்கள் மூலமாக நீங்கள் உங்களை ஆர்கியூ பண்ணுறவங்களுக்கு ஒரு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஆர்கியூ பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை அவாய்ட் பண்ணிடுங்க. அட் த சேம் டைம் நீங்கள் யார்கிட்டையாவது ஆர்குமெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து உங்களோட ஆக்ஷன் மூலமாக நீங்கள் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணணும் அப்படின்றதான் ஆத்தர் சொல்கிறாரு. ஸோ நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம், ஆஃபன் ஸ்பீக் லெஸ் அப்படின்றது தான். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு தேவையான விஷயத்துக்கு மட்டும் உங்களோட வேர்ட்ஸை வந்து யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக பேசிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களோட வேர்ட்ஸுக்கு யாருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. உங்களை சுற்றி இருக்க பீப்புள்ஸ் எல்லாருமே நீங்கள் பாட்டுக்கு பேசிகிட்டே தான் இருப்பீங்க, அவங்க பாட்டுக்கு ஜஸ்ட் அப்படியே கேட்டுட்டு வெளியில் விட்டுட்டு போயிட்டே தான் இருப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேர்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அஃபன் ஸ்பீக் லெஸ் அப்படின்றதான், தேவையான விஷயத்துக்கு மட்டும் பேசுங்க. அப்போ தான் சுற்றி இருக்க பீப்புள்ஸ் உங்களோட வேர்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸை வந்து புரிஞ்சுக்குவாங்க அப்படின்றாங்க. ஸோ ஃபிஃப்த் விஷயம், கல்டிவேட் கான்ஃபிடென்ஸ் அப்படின்றதான். வாழ்க்கையில் எப்பயுமே நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இன்னர் பீஸ் அப்படின்றது, இன்னர் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து இன்பில்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்பில்டாக கொஞ்சம் தான் இருக்கும். பட் நீங்கள் தான் மீதி இருக்க எல்லா கான்ஃபிடென்ஸும் நீங்கள் தான் கல்டிவேட் பண்ணி ஆகணும் அப்படின்றாங்க. ஸோ இதில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, உங்களோட சின்ன சின்ன விஷயங்கள், உங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்கும், அந்த திறமையை நீங்கள் சின்ன சின்ன விஷயத்தில் மூலமாக செஞ்சு அதோட விக்ட்ரி வந்து நீங்கள் அனுபவிக்கணும். ஸோ அந்த வெற்றி வந்து உங்களுக்கு ஒரு சின்ன கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். அந்த மாதிரி கான்ஃபிடென்ஸை நீங்கள் சேகரித்து கண்டினியூஸாக சின்ன சின்ன வெற்றிகளை பெற உங்களுக்கு அப்கமிங்கில் வரக்கூடிய அப்ஸ்டாக்கிள்ஸ் தடைகள் இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஸ்டிமுலேஷனாக இருக்கும் அப்படின்றாங்க, ஒரு தூண்டுதலாக இருக்கும் அப்படின்றது தான் எக்ஸாக்டாக சொல்கிறாங்க. ஸோ உங்களோட கான்ஃபிடென்ஸை நீங்கள் கல்டிவேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போயே உங்களுக்கான எல்லா பெர்ஸ்பெக்டிவ்லையும் நீங்கள் யோசிச்சு உங்களுக்கான திறமையை நீங்கள் நிறையா விஷயத்தில் அனுபவித்து அதில் வெற்றி பெற ஆரம்பிக்கணும் அப்படின்றாங்க. ஸோ அது மட்டும்தான் உங்களோட கான்ஃபிடென்ஸை இன்னும் பூஸ்டப் பண்ணும். அந்த கான்ஃபிடென்ஸ் தான் அப்கமிங்கில் வரக்கூடிய அப்ஸ்டாக்கிள்ஸையும்
சால்வ் பண்ணும் ஓவர் கம் பண்ணும் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. ஸோ வராத விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹைட் யுவர் எனிமீஸ் ஹையர் யுவர் எனிமீஸ் அப்படின்றாங்க. ஸோ இந்த இடத்துல உங்களோட விஷயம் என்ன அப்படின்னா எனிமீஸ் அப்படின்றவங்க ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு ஆத்தர். பொதுவாக ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் இல்லை அப்படின்னு இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே முக்கியம். அட் த சேம் டைம் நம்ம எனிமீஸுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றாங்க. பொதுவாகவே நீங்கள் இப்போ ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட டிசிஷனுக்கு ஃபேவராக தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக சஜஷன் கொடுப்பாங்க. எதர் இட் மே பி அ குட் டிசிஷன் ஆர் பேட் டிசிஷன். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை வந்து நல்லதாக கெட்டதான்னு ரெக்கக்னைஸ் கூட பண்ணாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா அட் த சேம் டைம் உங்களுக்கு ஒரு எனிமீஸ் செட் ஆஃப் எனிமீஸும் உங்களுக்கு தேவை. ஸோ அவங்க சொல்கிற விஷயத்தையும் நம்ம கிராப் பண்ணி அதனால நமக்கு உண்மையாலுமே உண்மையாக தான் சொல்கிறானான்றதை ரெக்கக்னைஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்மளோட டிசிஷன் எடுக்க ஆரம்பிக்கணும். இந்த இடத்துல நம்ம எனிமீஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நம்மளோட லாயல்ட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நிறையா பார்க்கலாம். ஆனால் இந்த மாதிரி டிசிஷன் மேக்கிங் சிஸ்டமில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து அந்த மாதிரி ஒரு லாயல்ட்டி வந்து எக்ஸாக்டாக எதிர்பார்க்க முடியாது. அதே சமயம் இதே ஒரு எனிமீஸாக இருக்காங்க அப்படின்ற பட்சத்துலேயும் அவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா நீங்கள் தப்பு பண்ணுறதை நோட் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயத்தினால அவங்க உங்களை பொறுத்தவரையும் ஒரு லாயல் பர்சனாக தான் வந்து ஃபீல் ஆவாங்க. ஸோ இந்த விஷயத்தில் அவர் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் ஹையர் யுவர் எனிமீஸ் அப்படின்றது தான். இதே மாதிரி விஷயத்த அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாபாய். அது வரைக்கும் உங்கள் செந்தூர்.